نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد أوصيكم عباد الله وإياي أولاً بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மா உடைய தலைப்பு மக்கானத்து ஷபாபி ஃபில் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தின் பார்வையில் வாலிபர்களுடைய அந்தஸ்து என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவருடைய மதிப்பு என்ன என்ற அடிப்படையில் ஒரு தலைப்பு. இது நம்ம இஷ்டத்திற்கு பேச முடியாது. குர்ஆன் சுன்னா வாலிபர்களை பற்றி எந்த நிலையில் வைத்திருக்கிறது, என்ன உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது, அது எப்படிப்பட்ட வாலிபர்களை குர்ஆன் வர்ணிக்கிறது என்று பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் இன்றைக்கு வாலிபர்களைத்தான் கையில் எடுத்து சாதனை செய்ய வேண்டும் என்று அரசியல்வாதிகள் உட்பட புதிதாக 2 நாளில் அரசியலை ஆரம்பிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆயுதமாக எடுத்துக்கொள்வது வாலிபர்களைத்தான். காரணம் என்ன சொன்னால், அவர்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்தை மாற்றம் செய்ய முடியும், உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும், மோசமான நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அப்படி சாதனை செய்யக்கூடிய பருவமா இருக்கிறது, வயதா இருக்கின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு உலகத்திலே அப்படி செய்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் தன் திருவரையில சாதனை செய்தவர்கள், எனக்காக வேண்டி சோதனையிலே வெற்றி பெற்றவர்கள், இந்த உலகத்திலே மார்க்கத்தை சொன்னவர்கள், இந்த உலகத்திலே மார்க்கத்தை அழைத்தவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் வாலிபர்களை கொண்டுதான் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் எடுக்கும் சொல்லிக்காட்டும். அந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வாலிபர்கள் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்கிறோம், திருமணம் செய்யக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். நாம கல்யாணம் முடிந்து விட்டால் நம்ம பெரியவர்கள் என்று நம்ம பாஷைகளை புரிந்து கொள்கிறோம். மார்க்கத்தின் பார்வையில, குர்ஆனின் பார்வையில, சுன்னாவின் பார்வையில, ஷரியத்துடைய பார்வையில என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது ஒரு மனிதன் சக்தி இருக்கிறது, அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, உடல் தலகாட்டம் இருக்கிறது, அவன் வயதுக்கு வந்ததிலிருந்து. பெண்கள் வயதுக்கு வந்தா தெரிஞ்சு போவோம், ஆண்களுக்கு வயது இருந்தா நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வயதுக்கு வந்ததுல இருந்து, குறிப்பாக தோராயமா சொல்றதா, ஒரு 15 வயசுல இருந்து வயதுக்கு வந்ததுல இருந்து அவன் 40 வயசை அடைந்தனைக்கும் அவனுக்கு சக்தி உள்ளவனா இருப்பான், அவனை வாலிபர் என்றுதான் குர்ஆன் போற்றி சொல்கிறது. அந்த அடிப்படையில இங்க வாலிபர்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு என்ன என்று நினைக்க கூடாது. சக்தி இருந்தா வாலிபர்கள் தான். இந்த ஷபாப் என்ற வார்த்தை குர்ஆன் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக பார்த்தா வாலிபர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாது.
வாலிப பெண்களை எடுத்துக்கொள்ளும். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எடுத்துக்கொள்ளும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது என்று குர்ஆன் பாராட்டி பேசுற காரணம் என்ன சொன்னால், அவர்களுக்கு ஆற்றல் உடல்ல நல்ல கூவத்தில் இருக்கும். ஒரு வயசாளிக்கு முடியாத காரியத்தை, ஒரு ஏழாக முடியாத காரியத்தை வாலிபர்கள் செய்து காட்டுவார்கள். அதனாலே அறிவாலும் ஆற்றலாலும் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு சக்தி இருக்கிறது. அதுபோல எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டார்களோ, ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த ஈமானுடைய வீரியம் தாக்கல் ரொம்பவும் மேன்மையாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறது. அவ காரணம் வாலிபருடைய கையிலே தான் இந்த மார்க்கம் சென்றடைய வேண்டி இருக்கிற என்பதை சொல்லி காட்டுகிறது. மாற்றம் ஏற்படுவதா இருந்தாலே தான், இந்த சமுதாயத்தை நடத்தி செல்வதா இருந்தாலே தான் வாலிபரின் கையில் இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அதற்கு முன்வாழ்ந்த சமுதாய நபிமார்களிலிருந்து எல்லோருமே வாலிபர்களை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை கொண்டு சென்றார்கள். அதனால்தான் கண்ணியத்துக்குரிய மேதவிகள் சொல்லி காட்டுவார்கள், அதாவது சமுதாயத்துடைய தூணே வாலிபர்கள் தான் என்ற செய்தியை சொல்லி காட்டுவார்கள். தாவாவை எடுத்து சென்றதெல்லாம், இந்த தீனை கொண்டு சென்றதெல்லாம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்ததெல்லாம் பெரும்பாலும் வாலிபர்கள் என்பதை குர்ஆன் ஒத்துக்கொள்ளும். நீங்க உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஃப் என்று சொன்னால் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது முஸ்லிம்கள். சூரத்துல் கஃப் முக்கியமான வசனம், முக்கியமான அத்தியாயம். அல்லாஹு தஆலா அதை புகழ்ந்து பேசுவது, பாராட்டி பேசுவது, உயர்த்தி சொல்வது வாலிபர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமையான சகோதரர்களே, சூரத்துல் கஃபை நாம் படிக்கிறோம், நாம் ஓதுகிறோம், அதனுடைய அர்த்தங்களை புரிகிறோம். அல்லாஹ் பேசும்போது சூரத்துல் கஃபை சொல்லி காட்டுகிறான் தொகை வாசிகள், நஹனு நகுஸ்ஸு அலைக பில் ஹக், நஹனு நகுஸ்ஸு அலைக நபாவும் பில் ஹக். நாம் உண்மையான சரித்திர வரலாற்றை சொல்கிறோம். அது கதை அல்ல, அது கப்சா அல்ல, அது புராணம் அல்ல, அது வந்து சித்தாந்தங்கள் அல்ல, நடந்த சம்பவத்தை சொல்கிறோம். உலக வரலாற்றிலே நடந்த உண்மையான நிகழ்ச்சியை சொல்கிறோம். நஹ்னு நபி அவர்களே நாம் சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், நகுஸ்ஸு நாம் உங்களுக்கு வரலாற்றை சொல்கிறோம், அலைக்க நபாவும் பில் ஹக், சத்திய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டினோம் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இன்னஹும் சாதனை செய்வர்கள் யாருன்னு தெரியுமா, இன்னஹும் அவர்கள் ஃபித்யத்துன் வாலிபர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். சாதாரணவர்கள் இல்ல, ஃபித்யத்துன் அவர்கள் வாலிபர்கள். ஆமனூ பிரப்பியும் தங்களுடைய ரட்சகனை கொண்டு ஈமான் கொண்ட வாலிபர்கள், தங்களுடைய ரட்சகனை நம்பியவர்கள், விசுவாசித்தவர்கள். வஸ்ஸிதனாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழியை அதிகமாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். என்ன செய்தார்கள், ஷிர்க்கை எடுத்து போராடினார்கள். என்ன செய்தார்கள், குஃப்ரை எடுத்து போராடினார்கள். என்ன செய்தார்கள், சிலை வணக்கத்தை ஒழித்து காட்டினார்கள். என்ன செய்தார்கள், அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், சூரத்துக்காக முழுமையான முடிக்க முடியாது. என்ன செய்தார்கள், ஒரு மன்னன் இடத்திலிருந்து அரசாட்சி செய்யக்கூடிய இடத்திலிருந்து சத்தியத்தை உண்மையான மார்க்கத்தை சொன்னார்கள். கோலையாக இல்லை, கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் உயிரை ஊரும் பார்ப்பதற்கு முற்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் சூரத்துல் காஃபிலே, உரபத்னா அலா குலூபியும், அவருடைய உள்ளத்தை நாம் ஸ்திரப்படுத்தினோம். இது எந்த நேரத்தில் சொன்னால், ஆமோ அவர்கள் நின்றார்கள், மன்னன் இடத்தில் நின்றார்கள். வேதனையும் குழப்பமா இருக்கு, யார் யாருக்கு பின்னால் போறோம், எதற்கு பின்னால் போனால் நம்முடைய ஜனாசா ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில், நான் மையத்தா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அமல் வருமோ அதற்கு முன்னால் இல்லை. எதற்கெல்லாம் குடிபிடிக்கிறோம், ஆனால் என்னுடைய கபிரில் எது குடியிருக்குமோ அதற்கு நாம் முன்வரவில்லை. என்ன சாதனை செய்ய போகிறோம் சகோதரர்களே, சமுதாயத்துக்காக வேண்டி செய்ய வேண்டியது நம் மாற்றுக்கருத்து அல்ல. இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வாதாரம் மர்மையில இருக்கிறது, என்னுடைய உயர்ந்த அந்தஸ்து கபிரில் இருக்கிறது, அதற்காக என்ன செய்ய, அதான் கபவாசியம் செய்தார்கள், அதான் அந்த இளைஞர்கள் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றி யாரையுமே நாங்கள் இலாகன் கடவுளாக அழைக்க மாட்டோம், அப்படி அழைத்தால் வரமபெரியர்களாக இருக்கும். நீ கொள்கை குழப்பம், இளைஞரிடத்துல கொள்கை இல்லை. உமாவுக்காக வேண்டி, வாப்பாவுக்காக வேண்டி, தாய்க்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி, மாமனுக்காக வேண்டி, மச்சானுக்காக வேண்டி, ஜமாத்துக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி கொள்கையை வீசக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களை. நினைத்து பாருங்கள், வெறும் என்ன வார்த்தை காலங்கள் அல்ல, மிகப்படுத்தி பேசப்பட்டதும் அல்ல.
அவர்கள் செய்த சாதனை கஃபாசியல் அந்த வாலிபர்கள் செய்த சாதனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ஓய் இது எடுத்து சல்துஹும் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் யாரை விட்டு இறை நிராகரிப்பாளர்களை விட்டு ஓமா யஅபுதுன இல்லல்லாஹ் அல்லாஹ் அன்றி எந்த தெய்வங்களை வணங்குறார்களோ அதை விட்டு அவர்கள் விலகி கொண்டார்கள் ஃபஊ இலல் கஃபி புகையின் பக்கம் ஒதுங்கினார்கள் அவர்களுக்குள்ளே பேசிட்டாங்களா என்ஷூர் லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மதி நம்முடைய கொள்கையை காப்பதற்காக வேண்டி பணத்துக்காக வேண்டிய அல்ல பொருளுக்காக வேண்டிய அல்ல சொத்துக்காக வேண்டிய அல்ல உயிருக்காக வேண்டிய அல்ல குண்ட கொள்கை ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த குகைக்குள்ள போய் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி என்ன செய்தார்கள் சொன்னால் ஏன்சூருக்கும் ரப்புக்கும் ரஹமத் ஈமானுடைய வேகத்தை பாருங்க ஈமானுடைய வீரியத்தை பாருங்க சோதனை வரக்கூடிய நேரத்தில் நாம் சாதனை செய்ய முடியாமல் தத்தளிக்கிறோம் தடுமாறுகிறோம் ஆனால் என்ன செய்தார்கள் பாருங்கள் வாழ்வு என்பது உலகத்தில் ஒரு தடவை தான் சாவு என்பது உலகத்தில் ஒரு தடவை தான் மறுதடவை வாழ்க்கை என்பது கிடையாது என்று புரிந்து கொண்ட அந்த கலவாசிகள் அந்த வாலிபர்கள் ஏன்சூருக்கும் ரப்புக்கும் ரஹமத்தி நம்மளால் நாவால் சொல்ல முடியும் செய்து காட்டியதை அல்லாஹு தஆலா தியாமத் அதிசயமும் ஆச்சரியம் படக்கூடிய அளவுக்கு நபி அவர்களுக்கு எப்பவோ நல்ல சம்பவத்தை அல்லாஹ் இப்படி எடுத்துக்காட்டான் சொன்னால் இது போல நாமும் ஈமானிலே குவத்தான ஈமானிலே சக்தி வாய்ந்த ஈமானிலே தாக்கத்தான தௌஹீதிலே உயர்ந்த ஒரு உரிமை கொள்கையிலே உயர்ந்த தத்துவாவிலே உயர்ந்த அவுலியாவுல்லாக்களாக வாழ வேண்டும் அந்த கல்வாசிகள் அந்த வாலிபர்கள் நபிமார்கள் அல்ல சாலிஹீன்கள் அவுலியாவுல்லாக்கள் இறைநேச செல்வர்கள் அருமையான சகோதரர்களே சிந்தித்து பாருங்க குர்ஆன் எதற்காக வேண்டி சொல்கிறது பாடமும் படிப்பினை என்பதற்காக வேண்டிதான் முன்னோருடைய சரித்திரத்தையும் சான்றோடையும் வர்ணித்து காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அப்படியே குகைக்குள்ள ஓடினாங்க சிங்கத்தை கண்டு ஓடுவதைப் போல சிறுக்கை கண்டு ஓடினார்கள் அருமையான சகோதரர்களே தரக்குல் மூபிகால் விபரக்கசியை சொல்ற மாதிரி பாவங்களை விட்டார் தரக்குல் முன்கரார் இன்னும் அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்களை விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் அவங்க செய்த சாதனையை ஓதுவதை கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்ம மீது விதியாக்கி விட்டாங்க நீங்க தொழுகையிலே பதினாலும் சரி தொழுகைக்கு வெளியே பதினாலும் சரி எனவே அருமையான சகோதரர்களே அது மட்டுமல்ல சூரத்துல் காஃபுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அடுத்த அத்தியாயம் என்ன சூரத்து மரியம் அடுத்த அத்தியாயம் அதுல யாரை பேசப்படுகிறது நான் ஆரம்பத்தில் என்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாலிபர்களை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது வாலிப பெண்களை எடுத்துக்கொள்ளணும் சூரத்துல் மரியமே அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா கிழவி அல்ல அந்த அம்மா பெரிய வயசாளி அல்ல அந்த அம்மா இளம் துடிப்பிலேயே தக்வாவுடையவராக இதயச்சம் உடையவராக இருந்தார் அல்லாஹ் அந்த அம்மாவை பத்தி அறிமுகப்படுத்தும் பொழுது ஓமோ சித்தீகா என்று அவருடைய மகனிடத்தில் சொல்லி காட்டினார் உன் தந்தை உண்மையான சத்தியமான எந்த அந்தஸ்துல இருந்தார்கள் பத்னி தனப்புள்ளவர்களாக இருந்தார்கள் அது வாலிபருமா இல்லையா அந்த அளவுக்கு பொழுந்து சொல்லி காட்ட எந்த அளவுக்கு அந்த அம்மாவை பற்றி வர்ணிக்கப்படுகிறது ஆலமீன் உலகத்தாருடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுகிறது நாம் மட்டும் போற்றவில்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள் அருமையான சகோதரர்களே இந்த அளவுக்கு பெண்கள் சாதித்தார்கள் ஏன் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக் கொலை என்று தன் மகளை பற்றி வர்ணித்தார்களே அவர்கள் சாதித்தது என்ன என்ன பெரிய செல்வ சீமாட்டியா என்ன பெரிய ராணியா அல்லவே மார்க்கத்துக்காக வேண்டி தந்தை எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அது போல இறைச்சத்துக்காக
வேண்டி உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள் ஈரக்குவளை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வாழ்ந்த காலம் பாருங்க, ரொம்ப சொற்ப காலம் தான். அவங்க மரணிக்க முடிஞ்சு 29 வயது, இது வாலிமோ வாலிமோ இல்லையா, 29 வயது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பாராட்டினார்கள், மறுமையில பெண்களுக்கெல்லாம் கலவி நீங்கள் தான் என்று சொன்னார்கள். எனவே நம் உலகத்துல பிறந்த நோக்கத்தை அறிய வேண்டும். ஏதோ மனைவி மக்கள் இடையே வந்திருக்கிறார்கள், தாய் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள், ஏதோ சம்பாத்தியம் வந்திருக்கிறது, இதெல்லாம் இடைக்காலத்துல உள்ளது. நோக்கம் என்ன என்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் இன்ன வரைக்கும் புரியாமல் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது, மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தது. நபிமார்கள் உட்பட சாதனை செஞ்சது எப்ப தெரியுமா? அல்லாஹ் தஆலா எந்த நபியும் வயது தள்ளாடி நேரத்தில் அனுப்பல. ஆட்சியும் போகணும், அதிகாரமும் போகணும், நுபுவத்தும் கிடைக்கணும். இன்னைக்கு எல்லாம் சரியத்தை விட்டுட்டு தான் நம்ம ஆட்சியில் நிற்கணும். அது ஒரு காலம் விளங்காது மட்டுமல்ல வெற்றியும் அடையாது. காரணம் என்ன? இறைவனுடைய பார்வை. அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தான் தெரியும், அவங்களை பத்தி நினைவு கூறாமல் நம்முடைய தொழுகை முடியாது, அவங்களை பத்தி பேசாமல் நம்முடைய தொழுகை கூடாது. அப்படிப்பட்ட மாமனிதர், அவங்களுடைய மார்க்கத்திலே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாமும் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம அவளை பத்தி புகழ்ந்து பேசுவோம். ஹஜ் பெருநாள் அன்று ஹஜ்ல இமாமு தௌஹீத், தௌஹீத்வாதிக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹு தஆலா சாதனை செய்த வயசை சொல்லி காட்டுறான். என்ன செஞ்சாங்க? சிலைகளை உடைத்தாங்க. உலகத்துல யாரும் செய்ய முடியாத காரியம். தன் சமுதாயத்தோட தந்தையோட போராடினார்கள், தன்னுடைய சமுதாயத்தோட போராடினார்கள், சிலைகளை உடைத்தார்கள், தைரியமாக செய்தார்கள். உலக வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத காரியத்தையும் செய்து காட்டினார்கள். அதற்குரிய தண்டனையை உலகத்திலே மனிதர்கள் கொடுக்க பார்த்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றினார். பெரிய வரலாறு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்கள் எப்படி பாராட்டி சொல்கிறான், அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் என்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்கிறான். இந்த நபிக்கும் இந்த வார்த்தை கிடைக்கவில்லை. ஹலீலுர் ரஹ்மான் என்றெல்லாம் நாம் பேர் வைக்கிறோம். யார் அது? யாருடைய அடையாளம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை உச்சரிக்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே எந்த நபிமாருக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முதலாக ஆடை இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு தான் ஆடை அமைக்கப்படுது. அந்த அளவுக்கு பெரிய சாதனை மாமனிதர். அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்பொழுது, நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துல அன்பியாக பாருங்க, காலு சமீனா ஃபதன் என்று சொல்கிறான். ஃபதன் என்றெல்லாம் வார்த்தை வரக்கூடிய நேரத்தில் இங்க வாலிபன், காலு சமீனா ஃபதன், நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஃபதன் அவர்கள் வாலிபன். இதுக்கு யுகாலு இப்ராஹிம், அவருடைய பேர் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். யா என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? சிலையை கொடுத்தாங்கல்ல, இந்த அநியாயத்தை செய்தது யார் என்று கேட்கும் பொழுது, ஒரு வாலிபர் தான் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டார், அவர் பேர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ் பொருந்தினான் சொல்லினான். இந்த இடத்துல நம்ம நிற்கணும், சிந்திக்கணும். நம்ம வாலிப உருவம் எப்படி இருந்தது, அல்ல நம்ம வாலிப உருவத்தை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரத்துல் கஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். அவங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் யார்? நபி அல்ல, சாதாரண வழியுள்ள அவங்க வந்து ஹிதரை சந்திப்பதற்காக வேண்டி மூசா நபி போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், அதே சூரத்தில் கஃப்ல பேசி காட்டுகிறான். அவர்கள் சொல்கிறார்கள், சொன்னால் வாலிபர், அவர் கூட்டு போன வாலிபர். அவர் யார்? கிருஷி பண்ணும் கூட்டு போற துணைக்கு கூட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்க்கறதுக்காக வேண்டி? ஹிதர் நபி சியார செய்யறதுக்காண்டி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அதுல கருத்து வேறுபாடு. ஏன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தியாக செய்வதற்காக வேண்டி போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆனா சாதாரண மாமனிதரிடத்துல வந்து கல்வி கற்க போகிறார். கூட கூட்டு போகும்போது யாரை கூட்டு போறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபத்தா வாலிபரை கூட்டு போறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு உறுதுணையா இருப்பது வாலிபர்கள் தான் மார்க்கத்தை சுமக்க முடியும் என்ற அடிப்படையிலே சொல்லி காட்டப்படும். இந்த குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்வதில் முதல் தகுதியுடையவர் அல்லாஹ்வுடைய நபிக்கு பின்னான சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ். எல்லோருக்கும் தெரியும், அவர்கள் கல்வி பெற்றது சிறிய வயதில். அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள், ஹதீஸ் அல்ல, இப்னு அப்பாஸுடைய கருத்து, அதற்கு மௌக்கூஃப் என்று அவர்களை சொல்வார்கள். ஹதீஸ் இல்லை என்று சொன்னால் சஹாபாக்கோடு நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னால் மௌக்கூஃப் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இவ்வளவு சம்பவத்தையும் பார்த்த ஒரு முடிவுக்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் வருகிறார்கள்,
انه قال ما بعث الله نبيا الا شابا உலகத்தில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பின அனைத்து நபிமார்களும் வாலிபர்களா பருவத்திலே இருந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப ரசூலுல்லாஹ் வாலிப பருவத்தில் அது 40 வயது வரைக்கும் வாலிப பருவமா தான் கருதப்படுது. இவரும் பாசுடைய கருத்து, அருமையான கருத்து. அல்லாஹ் உலகத்தில் நபிமார்கள் அனுப்பினா வாலிப பருவத்திலே தான் அனுப்பியிருக்கிறான். அது போல ஞானம் கொடுக்கப்பட்ட ஆலயங்கள் இன்னுடையவர்கள்லாம் ஷாப்பன் வாலிபர்களாகவே இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். மார்க்க நம்மை பார்த்து கேட்கிறது, உங்கள் இந்த அதிசை பல தடவை கேள்விப்பட்டிருப்பீர்கள். திரும்பவும் நீங்க நினைவூட்டுவதற்காக வேண்டி அமைச்சுவதற்காக நான் சொல்லி காட்டுகிறேன். நாளை மறுமையில நம்ம இடத்துல விசாரிக்கப்படும் தியாமத்தினாலே வான் சபாபிஹி உங்க வாலிபம் எப்படி இருந்தது, வாலிபத்தை எப்படி காட்டுகிறோம், துணி இத்து போறதுதான் அபுலான்னு சொல்றது. வான் சபாபிஹி உங்க வாலிபம் ஃபீமா அபுலா எப்படி இத்து போனது, எப்படி கழிஞ்சது என்று கேட்க போறோம். என்னத்து சொல்ல போறோம், நம்ம அந்த நேரத்துல பார்க்கணும், நிறைய இளைஞர்களை பார்க்கறோம், எல்லாம் காப்பாத்தணும், பள்ளிவாசல வந்தவங்க நல்லவங்களா இருக்குன்னு நினைக்கிறோம், எத்தனையோ முஸ்லீம்களை பார்க்கறோம், மாற்று மத நண்பர்களை பத்தி நம்ம பேச தேவையில்லை, அவங்களுக்கு மார்க்கமும் இல்லை, மதம் இல்லை, திட்டங்களும் இல்லை, ஒரு வழிகாட்டதும் இல்லை, அவங்க அந்தோ நிக்கிறாங்க, அவங்களுக்கு தவா கொடுக்கணும்னா அவங்க நமக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. எத்தனையோ முஸ்லீம்கள் மனையீச்சியில மூடிக்கொண்டிருக்கிறார்கள், விளையாட்டுல மூடிக்கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்துல மூழ்கொண்டிருக்கிறார்கள், மதுபானத்துல மூழ்கொண்டிருக்கிறார்கள், போதையில மூழ்கொண்டிருக்காங்க, தற்கொலை செய்யறாங்க. எப்படி தற்கொலைனா பைக் ரைஸ் போறது, அதோட காலேஜ் மாணவன் தினசரி பேப்பர்ல இல்லாத நாளே இல்ல, குறிப்பா முஸ்லீம்கள் நல்லா பாதுகாக்கணும். அருமையான சகோதரர்களே, அது போல திருட்டு, நிறைய பேர் திருட்டு, மாடு திருட்டுலாம் பார்த்தா பேர் தாங்கி முஸ்லீம்களா இருக்கு. அவங்க மாட்டு கறிக்கடை வச்சிருக்கான், தினசரி ஆச்சு. இதெல்லாம் அன்றாட இன்னைக்கு போலீஸ் கேஸ்ல இருக்கு, முஸ்லீம்கள் நிறைய ஊர்ல இருக்கு ரிப்போர்ட். எனவே இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை, ஆபாசமான வேலைகளை, வெறும் அறுவருக்க மார்க்க வெறுக்கக்கூடிய காரியங்கள்ல தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, எத்தனையோ முஸ்லீம்கள் இப்படி வர்றோம். அல்ல நாளை கேட்போம், வாலிபம் எப்படி போச்சுன்னா இப்படி போச்சு சொல்ல முடியுமா சகோதரர்களே? என்னைக்கு நம்ம அந்த குரானை எழுதிட்டு பார்க்க போறோம், என்னைக்கு இந்த குரானை படிக்க போறோம், இந்த வயசுல படிக்காம இருந்தா என்னைக்கு இதை மனநம் செய்ய போகிறோம், என்னைக்கு இந்த மார்க்கத்தை கற்க போகிறோம், அல்ல இன்னொரு வாழ்க்கையை தருவானா உலகத்துல? இல்ல தரப்போறது இல்லை. இன்னொருக்கு உலகத்துல பிறக்க செய்வானா? இஸ்லாத்துடைய காரியங்கள் இஸ்லாமுடைய குரான் அப்படி சொல்லி காட்டுறது இல்லை. அதனாலதான் அவர் கவிஞர் சொல்லி காட்டுவார், வயது முடிந்த நேரத்துல அரபியில நஹு என்ற பாடத்துல இலக்கணுடைய பாடத்துல உதாரணத்துக்காக இதை காட்டுவார்கள். அதுல ஒரு கவிஞர் சொல்லி காட்டுவார், அதா அறிந்து கொள்ளுங்கள், அவர் எப்பவும் உண்மையில பாடுறார், அதா லைத்த ஷபாப எழுதி யோமா, ஒரு நாளாவது வாலிபம் திரும்ப வேண்டுமே அப்படின்னு சொல்றார். லைத்த இந்த குரான்ல பாருங்க, லைத்த லைத்த வந்துட்டோம்னா முடியாத காரியத்தை அதான் லைத்த போடுவான், அப்படிங்கே முடியாது. எப்பூரில் காபிர் காபிர் சொல்லுமானா, யார் லைத்தனை குந்து துறாவா, நான் மண்ணோடு மண்ணா போயிருக்க வேண்டுமே, அது நடக்குமா மறுமையில? அதனால எங்கெல்லாம் குரானை சிந்திச்சு பாருங்க, லைத்த என்று வந்தால் முடியாத காரியத்தை இங்க அந்த கவிஞர் சொல்கிறார், லைத்த ஷபாபு எழுதியோமா, ஒரு நாளாவது வாலிபம் திரும்ப வேண்டுமே, வயது முந்தைய தள்ளாடி நேரத்தில். அப்போ இந்த அவர் சொல்லி காட்டுவானா, இந்த முதுமை என்னெல்லாம் செய்து வாலிபம் என்ன அழகா வசந்த காலமா இருந்தது, கசந்த காலமா இருக்க நான் சொல்வேனே அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுகிற அளவில். அதனால அருமையான சோழர்களே, ஒரு காலமும் போன காலம் அந்த 25 வயசு திரும்ப வரப்போது இல்லை, 20 வயசு திரும்ப வரப்போது இல்லை. நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன, மாதா கத்தந்தல் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக நான் என்ன செய்தேன், முஸ்லீம் என்று சொன்னேன், அப்துல் காதர் என்று சொன்னேன், அப்துல் ரஹ்மான் என்று சொன்னேன், அப்துல்லா என்று சொன்னேன், நான் என்ன செய்திருக்கிறேன், பேர்ல தான் நான் முஸ்லீமா இருக்கிறேன், எனக்காவணி அன்பு செய்ய, என் கபருக்காவணி, என் மன்னனைக்காவணி என்ன செய்தேன் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. மூத்துக்கு வாலிபும் தெரியாது, இவன் வாலிபனா இருக்கான்னு கொஞ்ச நாள் போட்டோம், நாமளாம் சொல்லி என்ன சொல்லுவோம், நீங்க வாலிப வயசுங்க அதனால பிரச்சனை இல்லை, நம்ம வயசு தள்ளாடியவன் போற கட்டை அப்படின்னு சொல்லுவோம். மூத்துக்கு வந்து வாலிபும் தெரியாது, வயோதிகம் தெரியாது, அப்படி சொன்னவங்க போயிட்டாங்க, உங்களுக்கு வயசாயிட்டுங்க, கபூர் வா வாங்க, நம்ம காதால கேட்டுருவோம், குவைத்து உடையதான் அதை நினைச்சு அதை சொல்லக்கூடாது. உதாரணத்துக்காக மனசுல வந்ததுனால சொல்றேன், உங்களுக்கு கபூர் வா வாங்க போவோம், உங்களை பார்த்துங்க ஆளை பார்த்து சொல்றாரு, அவர் போயிட்டாரு கோயத்திலும் நம்ம பேரங்களோட வாழ்ந்தவாங்க. எனவே அருமையான சோழர்களை, வாலிபம் வந்து அல்லாஹு தாலா எத்தனை பேரை வாலிப வயசுலயே ரப்பல் ஆலமீன் அழைத்து கொண்டாங்க, தங்களுடைய சொத்துக்களை விட்டுட்டு போனாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க, கபூர்ல இன்னைக்கு வசிக்கிறாங்க. எனவே
காலங்கள் கொஞ்ச காலம்தான். நாளை மறுமையில அல்லாஹ் இடத்துல இந்த வாலிபத்துக்கு மதிப்பு கிடைக்கும்னு சொன்னா நன்மதிப்பு கிடைக்கும். எப்படி அமர்ந்து நாள் யாருமே நபிமார்கள் உட்பட எல்லோரும் கையை விரிக்கிறார்கள். சென்ற வாரம் ஜும்மாவில் சொன்னதை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் கொடுக்கிறார்கள், அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிறார்கள். எந்த நேரம் அமர்ந்து முடியாத நேரம் சூரியன் பக்கத்துல வருகிறது, வேர்வைகள் கொட்ட என்று கொட்டி அதை நீக்கிறது தான் ஜட்ஜி செய்யறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான தான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ் ஸலாம் காலத்துல இருந்து வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக முகமது ஸல்லல்லாஹு சமுதாயத்துல அவங்க காவிரி பிறந்தாங்கதான் கடைசியா பிறந்த மனிதர் வரைக்கும் நிற்பாங்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும், எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும். எனவே அருமையான சொல்ல அந்த நேரத்தில் நமக்கு மதிப்பு கிடைக்கணும்னா வாரிப பருவத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்திட்டு போனாங்க. இமாம் புகாரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆயிரம் தடவை கேட்ட ஹதீஸ் திரும்பவும் சொல்லி காட்டுறோம். அல்லாஹு தஆலா அணிகளே இல்லாத நாளிலே சில சாராருக்கு நல்ல கொடுக்கிறான். அதுல ஒரு சாரார் தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே உழைக்க வேண்டி தன்னை மாய்த்து கொண்டவர். நஷா என்று சொன்னால் நீங்க அரபியில நீங்க அரபு நாட்டில் நீங்க ஒரு டப்பா எடுத்து சூப்பர் மார்க்கெட்ல பாருங்க, மன்ஷா இது எங்க உற்பத்தியானதுன்னு போட்டிருப்பான். சீனால இந்தியால அந்த வார்த்தையை கண்மணி பயன்படுத்துகிறார். பருவம் எப்படி எதிலே கழிந்தது, எதிலே உற்பத்தியானது, எதிலே நீ உருண்டு கொண்டா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்துல நாம் நல்ல முறை நடந்தா நமக்கு சன்மானம் தெரியுமா? யாருக்கும் நல்ல கிடைக்காத நேரத்துல அல்லாஹுடைய அரசியல் நாம் நிகழ்ந்தோம். ஒரு சாதாரண ஒரு விஐபி வராங்க, எவ்வளவு மரியாதை இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நபிமார்கள் முன்னில் நமக்கு மதிப்பு தரப்படும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே வாலிப பருவத்தை சஹாபாக்களுடைய சரித்திரத்தை படிங்க. அதுக்குதான் சஹாபாக்களுடைய சரித்திரம், ஏன்னா அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும் இப்ரா பாஸ்ல எழுதணுமா, அவங்க பெரிய மேதேவி, மார்க்கத்திலே மிகப்பெரிய மேதேவி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பின்னால் விளக்கம் கொடுப்பவர் தகுதியாக என்று இந்த சமுதாயம் பாராட்டுகிறது. 73 கூட்டம் பாராட்டும் அந்த அளவுக்கு உள்ள பெரிய மேதவி. ஆனால் அவங்க சிறு வயசுலேயே மிகப்பெரிய பேரறிஞராகிட்டாங்க. கிட்டத்தட்ட பர்ம புகாரில் ஹதீஸ் வருகிறது, கிதாபு சலாத் என்ற பாடத்தில் வருகிறது, நீங்க தமிழ்ல எடுத்து பார்க்கலாம். அதாவது இமாம் உடைய இமாம் நிக்கிறாரு வெட்ட வழியில, வெட்ட வழியில பள்ளியாசிரியர்ல வெட்ட வழியில நிக்கிறாங்க, இமாம் கொண்டு வைக்கிறாங்க. அவருக்கு சுத்ரா இல்லை, ஆனால் அவருக்கு முன்னாடி சுத்ரா இல்லை, சுத்ரான தடுப்பு. ஆனால் மாமூங்களுக்கு இமாமுடைய சுத்ராவே போதும் என்ற சட்டத்தை ரசூல்லா இடத்துல இருந்து கற்றுக்கொண்டு வயசுக்கே வரல, வயசுக்கு வர பக்குவம் தான் இருக்கும். புகாரில் ஹதீஸ் வருது, வயசுக்கு வரக்கூடிய நெருக்கூடிய பக்குவம் இருக்கு. அப்பவுமே பெரிய மார்க்கத்தினுடைய நிபுணராக ஆகிட்டாங்க. இப்ப பாஸ் இல்லாமல் அவங்க சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில விட்ட வழியில சுத்ரா இல்லாமல் தடுப்பு இல்லாமல் துருவை இமாமானுடைய துருவைத்துக் கொண்டார்கள். நான் வாகனத்துல போனேன், வாகனத்தை விட்டு இறங்கி நான் சஃபுலை சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் துருவைத்தாங்க. ஆனால் மாமூங்களுக்கு ரசூலுல்லாவே சுத்ராவா அமைந்தார்கள், தடுப்பா அமைந்தார்கள், இமாமே சுத்ராவா இருக்க மாமூங்களுக்கு போதுமானது வெட்ட வழியில் சொல்லும் போது இப்படி ஒரு சட்டம். ஆனா இந்த சட்டத்தை எப்பவும் பேசுறாங்கன்னு சொன்னா தங்களுடைய வயசுக்கு வரக்கூடிய நேரத்துல, வயசுக்கு வரல அப்படிதான் ஹதீஸ் சொல்லி காட்டு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மேதவிகளாக இருந்தார்கள் என்பதை காட்டுறேன். இது இப்னு அப்பாஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா சஹாபாக்களும். மாஜி பின் ஜபலை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் பொழுது ஆலமன் உம்மா இந்த சமுதாயத்திலே பேரறிஞர் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி பேரறிஞர்? பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் என்னன்னு தெரியும், ஹராம்னா என்னன்னு தெரியும். அந்த அளவுக்கு பேரறிஞர். இன்னைக்கு நமக்கு ஹலாலும் தெரியாது, ஹராமும் தெரியாது. அதனால தான் தத்தாட்டி திருமாறும். இன்னைக்கு ஹராம் ஹலாலெல்லாம் பார்க்கறதே இல்லை, சம்பாத்தியத்திலையும் பார்க்கறது இல்லை, உணவுனே பார்க்கறது இல்லை. எல்லாரும் நான் அடியேன் உள்பட தான். அதை நான் அடிக்கடி ஜும்மாவில் சொல்லுவேனே, இங்கே வந்து ஒழுங்காக யோக்கியமாக ரெண்டு பேசுகிறாங்க, ரஹ்மான் ரெண்டு தான் அந்த மேடையில் பேசணும், நம்மளாம் பேசவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். பேசி ஆகணும், ரெண்டு பேருக்கு முதாக்கரா ஞாபகப்படுத்தும். இன்னைக்கு பேசாமல் என்னடா ஹலாலுண்ணா, ஒரு குப்புசாமி ஹலால்னு போட்டால் அது ஹலால் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவன் என்ன செஞ்சான் ஏன் செஞ்சான் அவனுக்கு தெரியாது. இது ஒரு பக்கம் சம்பாத்தியத்தில் ஹலால் ஆறாம பார்க்குறதே இல்லை, எப்படி வந்தாலும் இதுதான் பாக்கெட் மணி நிரம்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால வந்து ஹலால் ஹராம் சட்டத்தை ரொம்பவும் தெரிந்தவர்கள் உமாதி பின் ஜபல் அவர்கள் இந்த செய்தி எப்போ நடக்குது, 18 வயசுலேயே கற்றுக்கொண்டு அமைச்சிருந்தாங்க. முசாபின் உமை இப்படி ஒரு சாபியா சொல்லிட்டு போறான். இப்போ அவங்கள பத்தி நம்ம புகழ் பாடுறோம், நம்ம என்னமே எப்படி இருக்குன்னு தெரியல. முசாபின் உமை நாம சொல்லலாம், அவங்க எல்லாம் சஹாபின்னு சொல்லலாம், அவங்களாம் மனசு இல்லையா, அப்ப தாய் தந்தைக்கு பிறக்கலையா. முசாபின் உமையில அவங்க வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து
தூதுக்குழு தலைவராகிட்ட அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு பேசுறது உட்காந்துட்டேன். சின்ன வயசுல ஷாப்லே என்ன செஞ்சுட்டாங்க, முஸ்தாபுன்னு ரசுல்லா காலத்திலே பெரிய அறிவாளி ஆகிட்டாங்க. ஒன்று வாண்டாங்க, ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துனேன், செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. ஜும்மாவுடைய ஒழுங்குமுறை பல தடவை சொல்றேன், ஏன்னா ஜும்மாவே அரை மணி நேரத்தில் முடிக்கிறேன் குறையா ஆகுது. அது சும்மா தான் நீங்க பேசுறீங்க அளவுக்கு விமர்சனம் வருது. ஆனா அந்த நேரத்துல வந்து ஜும்மாவை நம்ம வந்து பாழாக்குற மாதிரி நடந்துடும், நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஒரு தலைப்பா போட்டாலும் மறந்துடுது. அருமையான சகோதரர்களே, நாம வந்து பல்வேறு சஹாபாக்களை பார்க்கலாம். ஒரே ஒரு சஹாபியை சொல்லி முதல் ஹுத்பா முதலே செய்யறேன். சாத் இப்னு முஆத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹதீஸ் எப்படி தெரியுமா, சொன்னாலே நடுங்கும். ார்களோ அந்த மலக்குமாறு ஆச்சரியப்பட்டாங்க. ஹதீஸ நேரடியா எடுத்து சில கருத்து நம்ம மோத விடுற மாதிரி இது குரானுக்கு இடிக்கு, இவனா இடிக்க வைக்கிறது, இடிக்கிறது இல்ல இடிக்கிறது வேற, இடிக்க வைக்கிறது வேற இல்லைங்களா. நீங்க அப்படித்தானே சொல்றாங்க, நிறைய மசாலா எடுத்துக்கிட்டு கந்திருஷ்டியா அது வந்து இல்ல குரானுக்கு இடிக்கிறது, இடிக்கிறது வேற இடிக்க விடுறது வேற, அது போயிட்டு போகுது. ஆனால் அரசுடைய ரஹ்மான் ரஹ்மானுடைய அரசு நடுங்கியது என்று சொல்றாரு, அது சுமந்து கொண்டவர். ஏன்னா அவருடைய கண்ணியத்தை கருதி அவருடைய அல்லாவும் மகிழ்ச்சி படுறான். காரணம் என்ன, அல்லாவுடைய சந்திப்பு அவர் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தான் இந்த அளவு. ஆனால் அவரு இஸ்லாத்துக்கு வந்தது நமக்கு எல்லாம் சரித்திரம், தனியா பெயர் போட்டே பேசியிருக்கோம். 31 வந்தாரு, ஆனால் இஸ்லாத்தை வாழ்ந்தது 37 ஒப்பாத்தாரு, கிட்டத்தட்ட வராமல் 7 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்படி ஏற்பட்ட சஹாபிக்கு அல்லாவுடைய அரசு நடுங்கியது என்று சொன்னார். அவர் என்ன செய்தார், அல்லாஹ் பேசுகிறான், இடத்துல கேட்கப்படுது ஏன் அல்லாஹ்வுடைய அரசு இவருக்கு மட்டும் நடுங்க வேண்டும். காரணம் என்னன்னு அவர்கள் எழுதுகிறார்கள், அவருக்கு ஒரு அம்பு பாய்ந்தது, அந்த வேதனையிலே அந்த ரத்தத்திலே 1 அப்படியே இருந்து மரணித்தார். அல்லாவுக்காரனை எல்லாரையும் சகித்து கொண்டார். அல்லா அல்லா என்று இருந்தார். இந்த கொடுமைக்காவணி மிகப்பெரிய போராட்டத்தை கலந்து கொண்டார், யுத்தங்களிலே கலந்து கொண்டார், அல்லாவுடைய நேசத்தையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டார். அதனாலே ரஹ்மானுடைய அரசு நடுங்கியதாக எழுதி காட்டுகிறார். அல்லா அவருடைய சந்திப்பை நேசித்தான். எனவே இப்படிப்பட்ட சொந்தக்காரர்களாக ஆனார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன சவாலை சிந்திச்சுக்கங்க. ஒரு ஜும்மாவுக்கு நேரம் கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஒரு மார்க்க உபன்யாசத்துக்கு வரக்கு நேரம் இல்லை, ஒரு குரானை எடுத்து படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே உலக கதைகளை உலகத்தை பற்றி பேசினா டைமே போறது தெரியல, நாட்களே போறது தெரியல. போன்ல நிறைய நேரம் மூழ்கிறோம், அது அதிகமான நேரம் வீண் விளையாட்டு தான். சைதா அப்படிதான் கெடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, நிறைய சஹாபாக்கள் வாலிபு வயசுல இஸ்லாத்துக்காக வேண்டி, தங்களுடைய மன்னரைக்காக வேண்டி, தங்களுடைய மௌத்துக்காக வேண்டி, தங்களுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி, தங்களுடைய மாமையுடைய நல்ல நல்ல அமலுக்காக வேண்டி சேமித்துக் கொண்டார்கள். நாம் என்ன செய்து வைத்திருக்கோம் நினைத்து பாருங்கள். வல்ல அல்லாஹ் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல வாழ்வதற்கு நமக்கும் தௌஃபிக் செய்வான என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنهم آمنوا فتيتهم أرميان سبحانه وتعالى الله رب العالمين إن والد وبربتي أرميان صحابك يبقى كريتار النظر باتنا அது ஏன் பார்க்கிறோம், ஏன் படிக்கிறோம், ஏன் கேட்கிறோன்னு சொன்னா கேட்பது ருசிக்கிறதுக்காண்டி அல்ல, ரசிப்பதற்காக வேண்டி அல்ல. சொன்னாங்க நீங்க நல்ல சரித்திரம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் பலன் இல்லை, உங்களுக்கும் பலன் இல்லை. ஆனால் இதை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காண்டி தான். அருமையான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பல செய்தி, நமக்கு வியப்படக்கூடிய செய்தி, பெருமன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியத்தோடு பார்த்த செய்தி, பல சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போன்றவர்கள் வியந்து போன செய்தி. அப்துல் ரஹ்மான் அவர்கள் சாதாரண சஹாபி அல்ல, ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் இந்த சம்பவத்தையே
அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றனா அப்துல்லமான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பைன பைன ஹன வாக்கிஃபும் ஃபி ஸஃபி யௌம பத்ர், பத்ர் எது நடக்குது, நானும் சஃபுல கலந்து கொண்டேன். சஃபு என்று சொன்னா தொழுவுடைய சஃப் அல்ல, யுத்தத்துடைய யுத்த காலத்துடைய சஃபுல படையில நானும் முதல் அணியில நான் நிக்க நின்று கொண்டிருக்கிறேன். நிக்கல என் பக்கத்துல பாத்தீங்கன்னா நவருக்கு அணி எமீனி வலது புறத்துல பார்க்கிறேன், வான் ஷிமாலி இடது புறத்துல பார்க்கிறேன், ரெண்டு பக்கத்துலயும் வாலிபர் எடுத்து நிக்கிறாங்க. சின்ன வயசுடையவங்க வலது பக்கத்துலயும் சின்ன வயசுடைய வந்து இருக்காங்க, இடது பக்கத்துலயும் சின்ன வயசுல இருக்காங்க. நம்ம இந்த காலத்துல நிக்கிறோம், படையில நிக்கிறோம், படையில நடுவில் நிக்கிறோம், அன்சாரி தோழர்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் சின்ன வயசு வாலிப வயசு நிக்கிறாங்க. அப்பொழுது என் மனதுக்குள்ளே நான் இணைகிறேன், ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன வயசா இருக்காங்களே, நமக்கு பக்கத்துல பக்க பலமானவர்கள், வீரமிக்கவர்கள், வீர தீர சேரக்கூடியவர்கள், ஜவான் போன்றவர்கள், பெரும்பெரும் சகாபாக்கள் என்றா அடி கொடுத்தா திருப்பி அடிப்படையார்கள், என்னத்தை செய்ய போறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கின ஹதீஸ், அதாவது நிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி யோசிக்கும் பொழுது அந்த தோழர்கள் என்ன இப்படி தட்டி என்ன அழைக்கிறாங்க, புகாரையா அம்மி, அம்மினா என் சாச்சா சாச்சாப்பா, இது வந்து குடும்ப அடிப்படையில் சொல்றதில்ல மரியாதை நிமித்தமா சொல்லுவாங்க. நாம இந்த அரபுலகத்தில் பார்க்கணும், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, மசீதி சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட இருக்கு, நமக்கு மச்சான் இருக்க மாட்டாங்க, ஆ மச்சான் அப்படிங்குவோம், மச்சான் நம்ம சொந்த மச்சான்லாம் கிடையாது, மாமான்னு சொல்லுவோம், அது மாதிரி பழக்கம். சில ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாப்பிள்ளையுங்குவோம், மாப்பிள்ளையும் மச்சான் ஒன்று தான், மாப்பிள்ளைன்னா வேற யாரும் கணவன் மனைவி இருக்காங்க கட்டக்கூடாது, மாப்பிள்ளையே சொல்லுவோம். ஆனா அந்த அடிப்படையில இருக்கும், அந்த அடிப்படையில மரியாதை நிமித்தமா அறிவியல் இடத்துல இருக்கு, யா அம்மி சஹாபா காலத்துல இருக்கு, யா அம்மி அப்படின்னு சொல்றாங்க, சாச்சாப்பாவே அப்படின்னு சொல்றாங்க. அது தாரிஃப் அபுஜ ஜெயில், அபுஜெயில்னு உங்களுக்கு யாரும் தெரியுமா கேட்கிறாங்க, ஆளை கொடுத்து நாங்க அபுஜெயில் தெரியாம இருக்க முடியுமா, அவன் பெரிய கலாட்டா பண்ணிட்டே இருக்கான் மோடி மாதிரி, அதனால வந்து அபுஜெயில் தெரியாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம், தெரியுமே கொடுத்து நான் தெரியும். ஒமா ஹாஜத்து கையில எபுனாசி, என் அருமையர் சகோதரர்களை உங்களுக்கு என்ன அவன்கிட்ட தேவை இருக்கு, அவனை பத்தியா நீங்க கேக்குறீங்க, அவன் பெரிய சைத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பால ஒஸ்பீர் தூ, எங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அண்ணவும் எஸ் சுப்ப ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை திட்டிட்டே இருக்கானா, அவனை கேள்விப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானாரை திட்டுறாங்க, உயிரின் மேலான கண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுகிறார், அதனால அவனை அவனை கேட்கணும் அப்படின்னு திட்டுவதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு முடிவோடு வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்க. சிறுவர்கள் தான் அறிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கையில இருக்கிறது அந்த அல்லாஹ் மீது சத்தியத்தை சொல்கிறோம், நாங்க வந்த நோக்கமே அதுதான், லான் ரைதஹு, நான் அவனை பார்க்கிறேன், அவன் அபுஜெயிலை பார்த்து விட்டால், லா யுஃபாரிகு சவாரி சவாதஹு, என் உயிர் ஒன்று பிரிய வேண்டும், என்ன அவன் உயிர் பிரிய வேண்டும், ஹத்தா யமூத, மரணிக்கும் வரை இங்கே சாகும் வரை அவனை கொல்லாமல் நான் போக மாட்டோம் என்று ரெண்டு வாலிபர் சொல்றாங்க. நம்ம தத்துவ வார்த்தை நினைக்கிறாங்க, உயிர் ஓட்டமாக நடந்த சம்பவம் அப்படி சொல்லி காட்டுறாங்க. தலைவர்களுக்கான உயிரை கொடுக்கறாங்கல்ல, எந்த தலைவருக்காக வேண்டி உயிரை கொடுத்தால், எந்த மார்க்கத்துக்கான உயிரை கொடுத்தால் நமக்கு நன்மை கிடைக்குமோ அதற்காக செய்யறாங்க, மார்க்க வளர்றதுக்காட்டி அப்படி செய்யறாங்க, சபதம் எடுக்கிறாங்க. அவன் அப்துல் ரஹ்மான் பக்கத்துல இருக்காங்க, என்னடா அஜப்து என்ன இப்படி பேசுறாங்க, ஆச்சரியப்பட்டேன் நான் வேண்டு போனேன், அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க இவங்களா இவங்களை வந்து சரி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு நிக்கிறேன். நடத்தி சாஹிபுக்குமா அல்லது சாழ்த்துமானி என்று கேட்டீங்களே அவன் வந்துட்டான், ரெண்டும் ஆர்வலிக்க ஓடினார்கள், வெட்டினார்கள், பெரிய வீரம், பெருமானாருக்கு கொள்ளை கொடுத்தான், பெருமானாரே தாக்கு பிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு காபத்துள்ளாவிலே ஒற்றை அசிங்கத்தனம் போட்டான், அந்த நேரத்தில் சபித்தார்கள் சாபமிட்டார்கள், என் தந்தைக்கா அந்த நிலைமை ஈரக்கொலை பாத்திமா கேட்டது ஐயோதான். அந்த அபூஜைகளை பதம் பார்த்தாங்க, பார்த்து கபத்தரா விசைமா வாழை கொண்டு இந்த மார்க்கத்துல இவங்க வாழை எடுத்துலாம் போச்சுல, மார்க்கத்துக்காக நீங்க எடுத்துக்கணும், மார்க்கத்துக்கான அமலுக்காக வேண்டி தவயத்துக்காக வேண்டி வாழை எடுத்துலாம் எடுத்துக்கல, இஸ்லாத்தின் பக்கம் நம்ம விரைந்து செல்வோம், மார்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்வோம், மார்க்கத்துக்கான தீனை உயர்த்தி பிடிப்போம்.
فبدرها بسيفي ما والدته بهما فورادي أمانة بريتنا على سام وري حتى قتلا على بورد ليه ود ودي بند سومن سرفها وند تاي على تندر تلبي ودي رموا تا عند ما ري ود ودي سومن سرفها عندور ودي بندان كذا رسول الله صلى الله عليه وسلم كرما عند عندي فخبرا عند فخبرا عند تري عند تري كذا فبورتان رسول الله بسيء مثلي عند ما بورت عند تري فقال أيكما قتل رسول الله كذا உங்கள யார் அவன கொலை செஞ்சாங்க குல் வாஹிமா மின்ஹுமா அனா கதரது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நான் தான் நீங்க பெருமானா சாதாரண ஆளு இல்ல பெருமானா சொல்றாங்க ஃபால அல் முஸஹதுமா ஸைஃபுகுமா அந்த ரெண்டு பேரும் வாளுடைய அந்த இரத்தத்தை தொடச்சிட்டீங்களா அப்படி கேக்குறாங்க அப்பனா யார் செஞ்சாங்க தெரியும் فقال لا 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 ونظرت في السيفين இரண்டு வாள رسول الله பார்க்கறாங்க இரண்டு வாள் மேரத்த கரை இருக்குது உடனே திருமணி ரசூல் அல்லாஹ் உடனே இவ்வளவு பெரிய சாதாரண மனிதன் சொல்றோம் இவ்வளவு பெரிய அறிவா அல்லாஹ்ட்டிருந்து பாடப்பட்ட அல்லாஹ் உஸ்தாத் அங்க கேக்குறார்கள் முதல் வாள் யார் வாள் பட்டது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பேர் சொல்லப்படுகிறது முஆதிபுன் அம்ருபுன் ஜமுஹ் அவர் வாள்தான் ரெண்டு வந்த நீங்க என்ன ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவங்க தான முதல் அந்தஸ்து கொடுப்பீங்க ஒரு மார்க்ல முந்தானாலும் கூட அவர் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க அபூ ஜஹல் கொண்டது வாகனத்தை கொடுத்துறாங்க அவன் வாளையும் எடுத்து கொடுத்துறாங்க அவன் கொண்டது உடமையையும் கொடுத்துறாங்க அவன் ஆடை கொடுத்தாங்க அது அவங்க சன்மானம் அப்ப இதுக்கெல்லாம் போகல இதுக்கெல்லாம் போகல ரசூல்லா செய்யக்கூடிய பழக்கம் வேற என்ன எங்க ஓடி போடுறது அதனால கொடுத்தாங்க என்று பார்க்கிறோம் இரண்டாவது நபர் வந்து முஆத் இப்னு அஃப்ரா அவர் ஒரு இளைஞர் அருமையான சகோதரர்களே தெரியக்கூடிய பாடம் என்ன இதுல தெரியக்கூடிய படிப்பினை என்ன இதுல நமக்கு தெரியக்கூடிய நமக்கு மிகப்பெரிய கருத்து என்னன்னு சொன்னா இந்த மார்க்கத்துக்காக வேண்டி வாலிபர்கள் உயிரை கொடுத்தார்கள் தாவாவை கொண்டடைந்தார்கள் தாவாவை எடுத்து சென்றார்கள் அது உயிராலும் உடலாலும் உடமையாலும் கொடுத்தார்கள் லட்சியவாதிகளாக இருந்தார்கள் இதுதான் நாளைக்கு நமக்கு பெரிய சொத்தாக அமைய போகிறது இதுதான் நமக்கு பரம்பரை சொத்து என்று பேசுவோமே அதான் மிகப்பெரிய சொத்தாக அமைகிறது இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள் தான் அத்திய சத்திய சஹாபாக்கள் ஆனால் இவ்வளவு சாதனை நடந்தது இவ்வளவு சோதனை நடந்தது வாலிபு காலத்துல எனவே அருமையான சகோதரர்களே நாம் இந்த மார்க்கத்துக்காக எதை செய்தோம் எதை முற்படுத்தி வைத்தோம் என்ன தியாகம் செய்தோம் இருப்பது கொஞ்ச நாள் இன்று இருப்போம் நாளை இல்லை பேசிக் கொண்டிருப்போம் மறுநிமிஷம் இல்லை அதனால் துன்யா வந்து நம்மளை மோசடியின் பக்கம் இழுத்து விடக்கூடாது துன்யா ஒரு ஏமாற்று உலகம் எனவே அருமையான சகோதரர்களே எதை சாதித்தோமோ சாதிக்கலையோ நம் சொத்த சேர்த்தமோ சேர்க்கவில்லையோ நம்முடைய ஆயுள் காலம் போய்விட்டது இருக்கு எங்கிய காலத்துக்காவது குரானுக்காக வேண்டி சுன்னாவுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி தௌஹீதுக்காக வேண்டி தாவாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்வர்களாக நல்ல மக்களாக ரப்பல்லாவின் ஆக்கி வைக்க வேண்டும் இந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீக்கிறார்களோ பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் நல்லா பாதுகாப்பார் என்று செய்தார்களோ இந்த அபிமார்கள் இந்த தௌஹீதுக்காக வேண்டி நெருப்பு கூட்டத்தில் போடப்பட்டார்களோ இந்த அபிமார்கள் இதற்காக வேண்டி காரண காரியம் இல்லாமல் கொல்லப்பட்டார்களோ அத்தகைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்மளுக்கு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் நம்முடைய ரத்தத்தில் வேர்வை ஊற வேண்டும் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் நம்முடைய சுவாசம் அதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்லித் தருகிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் யாவருக்கும் முதல்வானா என கூறி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு